அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக உலகமே உள்ளங்கைக்குள் வந்துவிட்டது. ஆமாம், கையடக்க தொலைபேசி ஸ்மார்ட் போன் என்று அழைக்கப்படும் கருவியில் தேவையான அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. தேவைக்கு மாத்திரம் அவ்வப்போது இதனை பயன்படுத்தினால் நன்மை உண்டு. சிலர் அந்த மொபைலில் நாள் முழுவதும் பொழுதை கழிக்கிறார்கள். வீட்டில் இருப்பவர்கள் ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசுவதை குறைத்து கொள்கிறார்கள். ஒன்றாக இருந்து உணவு உண்பது காண முடியாத காட்சியாகிவிட்டது. ஒரே வீட்டில் இருந்தாலும் ஆளுக்கொரு மொபைலில் மூழ்கிக்கொண்டு அதில் ஆழ்ந்து கிடப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையில் பேசுவதற்கு நேரமில்லை. பிள்ளைகள் அவர்களும் மொபைல் போனில் தான் முழு நேரமும். சாப்பாடு மொபைலில் ஆர்டர் செய்து ஆன்லைனில் பணத்தை செலுத்திவிட்டால் வீட்டு வாசலுக்கே சாப்பாடு வந்து விடுகிறது. அவரவருக்கு தேவையான போது எடுத்து தனித்தனியாக உட்கார்ந்து மொபைலில் மீண்டும் மூழ்கியிருந்து கொண்டே உணவருந்துகிறார்கள். என்ன உண்கிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியாது. சில உணவு பதார்த்தங்கள் சுருட்டி அதற்குள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதே தெரியாமல் சீல் வைக்கப்பட்டு பேக் செய்து அனுப்புகிறார்கள். உள்ளுக்குள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பது வைத்தவனுக்கு மாத்திரமே தெரியும். அதை பிரித்து கூட பார்ப்பதில்லை. அப்படியே வாயில் திணித்து மொபைலில் மூழ்கியிருந்தே அதையும் விழுங்குகிறார்கள். பெற்றோர்களே உதாரணமாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கு யார் இதனை விளங்கப்படுத்துவது? வீட்டில் சமைத்து சாப்பிடும் வழக்கம் அநேகமான குடும்பங்களில் இப்போது இல்லாமல் போய்விட்டது. கணவன் மனைவி இருவரும் சம்பாதித்து அந்த சம்பாதித்த பணத்தில் வாங்கி சாப்பிடும் உணவுக்கும் வைத்திய செலவுக்குமே சரியாகி விடுகிறது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே அன்பு, பாசம், அரவணைப்பு, கவனிப்பு என்பன முற்றாக இல்லாமல் போய்விட்டது. பிள்ளைகள் தவறான பாதைகளில் போவதற்கு பெற்றோரே முதல் காரணமாக இருக்கிறார்கள். பிள்ளைகளின் கல்வி, ஆரோக்கியம், பழக்க வழக்கம் இவை பற்றி அறிந்து அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள். பிள்ளைகள் கூகுளை பார்த்துத்தான் அவர்கள் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்கிறார்கள். இதற்கிடையில் முகநூல் நட்பென்று முகமறியாத நட்பு. இதில் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். தீய பழக்க வழக்கங்களை இந்த கெட்ட நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் பெற்றோர் கவனக்குறைவாக இருந்ததால் கெட்ட பின்பு ஞானி என்ற வகையில் பின்னர் அறிந்து கவலைப்பட்டு ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை. வேலைக்கு செல்லும் குடும்ப பெண்களுக்குத்தான் இந்த பிரச்சனை என்றால், வீட்டில் இருக்கும் குடும்ப பெண்களுக்கும் பிள்ளைகளை கவனிக்க நேரமில்லை இப்போது. எப்படி என்றால், அவர்களுக்கு தொலைக்காட்சி தொடர் நாடகங்களை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கிறது. பிள்ளைகள் பற்றிய கவலையே அவர்களுக்கு கிடையாது. சமைத்து வைத்துவிட்டு தொலைக்காட்சி முன்னால் உட்கார்ந்து விட்டால் அவ்வளவுதான், இந்த உலகத்தையே மறந்து விடுகிறார்கள். வீட்டில் இருப்பவர்கள் அவரவர் வசதிப்படி தேவையான போது தாங்களே உணவு பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். இந்த பெண்களுக்கு தங்கள் குடும்பத்தை பற்றி கவலை இல்லை, தொலைக்காட்சி தொடரில் வரும் கதாபாத்திரங்களை பற்றித்தான் கவலைப்படுவார்கள். இந்த பழக்கம் ஒரு விதமான போதைதான். ஒவ்வொரு தொடரும் 1000 எபிசோட் அல்லது அதற்கு மேலும் தொடர்ந்து கொண்டே போகும். அப்படியாவது நல்ல விஷயங்களை சொல்கிறார்களா? அதுவும் இல்லை. சதிவேலைகள் செய்வது எப்படி? ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்தை பிரிப்பது எப்படி? பழிவாங்குவது எப்படி? பசிய மருந்து கொடுப்பது எப்படி? இவைகளைத்தான் போதிக்கிறார்கள். எல்லா தொடர் நாடகங்களிலும் ஒரே மாதிரியாகவே தான் இருக்கும். ஒரு மந்திரவாதி இருப்பான் அல்லது மாயாஜாலக்காரி இருப்பாள். யதார்த்தம் என்பது சிறிதளவேனும் இந்த தொடர் நாடகங்களில் கிடையாது. ஒரு கதாநாயகிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வில்லிகள். ஏனென்றால் அப்போதுதான்
சதிவேலிகள் செய்து கொண்டே தொடரை வருடக்கணக்குக்கு நீட்டிக்கொண்டே போக முடியும். வில்லிகள் இல்லை என்றால் தொடர் சீக்கிரமாக முடிந்துவிடும். இந்த தொலைக்காட்சி தொடர் போதையிலிருந்து குடும்ப பெண்கள் விடுபட்டால்தான் இன்றைய சந்ததியினருக்கு நல்வழி பிறக்கும். வெவ்வேறு விதமான போதைகளில் இருந்தும் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். பெற்றோர்கள் திருந்தாமல் பிள்ளைகளை திருத்த முடியாது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.